தெற்கு உக்ரைனில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தின் தலைநகர் கெர்சன் நகரத்தை கைப்பற்றும் முயற்சியில் உக்ரைன் இராணுவம் இறங்கியுள்ளது. அந்த நகரத்துக்குள் ரஷ்ய இராணுவ துருப்புக்கள் உள்ளார்கள். அவர்களுக்கான ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள் மற்றும் உணவு கிரிமியா பகுதியிலிருந்து போக வேண்டும். அப்படி போவதற்கு டினிப்ரோ ஆற்றை கடக்க வேண்டும். டினிப்ரோ ஆற்றின் மேலுள்ள அனைத்து பாலங்களையும் உக்ரைன் இராணுவம் அமெரிக்கா கொடுத்த தூரவீச்சு கொண்ட ஏவுகணைகளால் உடைத்து விட்டார்கள். அந்த பாலங்களுக்கு அருகே ரஷ்ய இராணுவம் தற்காலிக மிதவை பாலங்களை அமைத்து அதன் மூலம் இராணுவத்துக்கு தேவையான பொருட்களையும் இராணுவ சாதனங்களையும் கிரிமியாவிலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். இங்கு நாம் மிதவை பாலம் என்று கூறினாலும் அதுவும் இரும்பாலான பாலம்தான். காரணம், அதில் போக வேண்டிய இராணுவ வாகனங்கள் எடை அதிகமானவை. அவற்றை தாங்கக்கூடிய விதத்தில் அந்த பாலங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போது டினிப்ரோ ஆற்றில் குப்பியான்ஸ்க் நகருக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த மிதவை பாலத்தை உக்ரைன் இராணுவம் கைப்பற்றியுள்ளது. அதை அவர்கள் கைப்பற்றிய போது பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதையும் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். யுத்த முனையில் இராணுவம் அமைக்கும் தற்காலிக பாலங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம்.